ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துருங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்த கேள்விக்கான பதில் தான். ஸோ அவங்க வந்துட்டு பிஎஸ்சி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களா, அவங்க வந்துட்டு எம்எஸ்சி என்டமாலஜி நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேயாவது பக்கத்தில் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்காக வந்துட்டு எம்எஸ்சி என்டமாலஜி இருக்கக்கூடிய காலேஜஸோடைய லிஸ்ட்டு வந்துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எம்எஸ்சி என்டமாலஜி, ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை, இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த எம்எஸ்சி என்டமாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எம்எஸ்சி என்டமாலஜி அப்படின்னா, என்டமாலஜி அப்படின்னா பூச்சியியல் துறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இருக்குது. ஒன்று வந்துட்டு பியார் என்டமாலஜியாக, எம்எஸ்சி என்டமாலஜியாக இருக்குது, அது வந்துட்டு வனவர இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்ஏயோ, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்டமாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, பிஜி கோர்சஸாக. பட் பியார் என்டமாலஜி, ஸோ இதை தவிர்த்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்படியே அல்ஃபபெட்டிக் ஆர்டராக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிலாஷி யூனிவர்சிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஏகேஎஸ் யூனிவர்சிட்டி மத்திய பிரதேஷ், அருணாச்சல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டடீஸ், ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. அசாம் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, ஸோ இது அசாமில் இருக்குது. அண்ட் பீகார் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சொல்லவே வேண்டாம், பீகாரில். அதுக்கப்புறம் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பால், மணிப்பூரில் இருக்கக்கூடிய இம்பாலில் இருக்குது. அப்புறம் சந்திரசேகர் ஆசாத் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் உத்தரப்பிரதேஷ், இங்கே வந்துட்டு எம்எஸ்சி என்டமாலஜி இருக்குது. அதுக்கடுத்து சௌத்ரி சரண் சிங் ஹரியானா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரியானாவில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் சௌத்ரி சர்வான் குமார் அக்ரிகல்ச்சரல் விஸ்வ வித்யாலயா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் லொக்கேட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்தர் பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி பீகார், இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி என்டமாலஜி இருக்குது. நெக்ஸ்ட்டு கோவிந்த் பல்லா பண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி உத்தரகாண்ட், ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்எஸ்சி என்டமாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் குரு காஷி யூனிவர்சிட்டி பஞ்சாப், அதுக்கப்புறம் ஐஎஃப்டிஎம் யூனிவர்சிட்டி, ஸோ இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அதுக்கடுத்து இந்தியாவுடைய மோஸ்ட் ப்ரெஷியஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் ஆஃப் தி அந்த அக்ரிகல்ச்சருக்கு ஹெட்டாக சொல்லக்கூடிய இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஐஏஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் எம்எஸ்சி என்டமாலஜி படிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி சத்தீஸ்கர், அதுக்கடுத்து ஜவஹர்லால் நேரு கிருஷி விஸ்வவித்யாலயா மத்திய பிரதேஷ், கேஎல்இ அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கர்நாடகா, மகாராணா பிரதாப் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் டெக்னாலஜி ராஜஸ்தான், அதுக்கப்புறம் மலபார் கிறிஸ்டியன் காலேஜ் கோழிக்கோடு கேரளா, பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பஞ்சாப், ராஜ்மாதா விஜயராஜி ஸ்கிந்தியா கிருஷி விஸ்வவித்யாலயா மத்திய பிரதேஷ், சாம் ஹிகின் பாட்டம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி சயின்சஸ் உத்தரப்பிரதேஷ், ஷெர் இ காஷ்மீர் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி ஜம்மு, எஸ்ஆர் யூனிவர்சிட்டி தெலங்கானா, எஸ்வி அக்ரிகல்ச்சரல் காலேஜ் திருப்பதி ஆந்திரப்பிரதேஷ், சுவாமி கேஷ்வானந்த் ராஜஸ்தான் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ராஜஸ்தான், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் சயின்சஸ் கர்நாடகா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி என்டமாலஜி கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. நான் இதிலே வந்துட்டு ஒரு 30 இன்ஸ்டியூட் சொல்லிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம டிஎன்ஏயோ தவிர்த்து மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பியார் நீங்கள் எம்எஸ்சி என்டமாலஜி அப்படிங்கிறது படிக்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த ஹெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே வந்துட்டு எம்எஸ்சி பிளான் ப்ரொடெக்ஷன் அண்டு என்டமாலஜி அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்
இப்போ பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர், ஸோ நீங்கள் பிஎஸ்சிலே வந்துட்டு இந்த என்டமாலஜி ஒரு சில காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம இந்தியாவில், சரி நம்ம தமிழ்நாடு தவிர்த்து சில காலேஜஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது எம்எஸ்சி என்டமாலஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 30 இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்டமாலஜி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சஜஷனோ அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.